வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வி ஹோம் டிவி. இன்னைக்கு நாம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இன்னைக்கு அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி அதுக்கான குரூப் டி பிரிவில் 63,000 காலி பணியிடங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி அந்த குரூப் டி பிரிவில் யார் யாரெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷனை போடலாம், என்னென்ன வேலைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தினதான் இந்த வீடியோ. இது வந்து ஆர்ஆர்பி சென்னை கவர்மெண்ட் .in-ஓட அஃபிஷியல் வெப்சைட். இதில் இருந்து தான் நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட மெயின் சைட் அஃபிஷியல் சைட் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் இன்ஸ் 11th சிபிசி பே மேட்ரிக்ஸ், அதாவது 7th பே கமிஷன் அடிப்படையில் இந்த ஸ்கேல் நமக்கு கொடுத்து சேலரி வரும். அந்த பேசிக்ஸில் தான் இந்த வேலைவாய்ப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஆன்லைன் அப்ளிகேஷன், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த லிங்கை கிளிக் பண்ணும். கிளிக் ஹியர் ஃபார் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன், அதோட நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டீட்டெயில்டு சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் டீட்டெயில்டு சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷனாக 10/2008. இதில் தான் வந்து இந்த வேகன்சி எவ்வளோ இருக்குது இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் அப்படின்னு காமிக்கிறது தான் இந்த படம். இதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ், இதுதான் வந்து அஃபிஷியல் சைட்டு. இதில் தான் இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதாவது 10th February 2018 இன்றைக்கு மார்னிங் 10 o'clock இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 12, 3, 2018 வரைக்குமே நாம் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணலாம். மோஸ்ட்லி இது வந்து 3 stages ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், CBT சொல்லக்கூடிய ஒரு ரிட்டன் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் மோடில் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, PET ஃபிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட். அது முடித்தோடனே டைரக்ட் இன்டர்வியூ இருக்குது. இந்த மாதிரி 3 stages இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 10th பாஸ் பண்ணவங்க, ITI ஃபினிஷ் பண்ணவங்க, இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 28 categories ஆஃப் ஜாப்ஸ் இதில் இருக்குது. உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை போடலாம். அது மட்டும் இல்லாமல் 10th மட்டும்தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறவங்களும் இந்த குரூப் டி பிரிவுக்கு எலிஜிபிளான பர்சன்ஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். 10th+ ITI முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிளான பர்சனாக தான் இருக்கீங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது த்ரூ ஆன்லைனில் தான் பண்ண முடியும், டைரெக்டாக வேறு எந்த மோட்லேயும் இந்த அப்ளிகேஷனை பண்ண முடியாது. அதனால் இதெல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அப்ளிகேஷன்ஸ் ஆர் டு பி சப்மிட்டட் ஆன்லைன் த்ரூ ஆர்ஆர்பி வெப்சைட் ஃபண்ட்லி, இந்த வெப்சைட் மூலியமாக தான் ஆன்லைனில் சப்மிட் பண்ணும். வேறு எந்த லிங்க் வெப்சைட்லேயும் நீங்கள் அனுப்ப முடியாது. அதுக்கப்புறமா எலிஜிபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வில் பி கன்சிடர்ட் ஒன்லி ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்டு இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த கண்டென்ட்டை பொறுத்து தான் நாம் அந்த எலிஜிபிலிட்டிக்கான நீங்கள் அந்த கேட்டகரியில் வருவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் ஆஃப் பே, எவ்வளோ சேலரி அப்படின்னா இது வந்து 11th CPC, அந்த 7th பே கமிஷன் அடிப்படையில் தான் அந்த சேலரி உங்களுக்கு போடப்படுது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 18,000+ அதர் அலவன்ஸோட சேர்த்து உங்களுக்கு 18,000 சேலரி வரும். இதோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 17/2018 இந்த டைமுக்குள்ளே 18-31 years இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்காக அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 18-31 years வரைக்கும் உள்ள எல்லாருமே இந்த வேலைக்காக அப்ளை பண்ணலாம். ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம், ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் CBT, அதுக்கப்புறம் இதை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் PET. இது எப்படி மார்க்ஸ் பண்ணுவாங்கன்னா மார்க்ஸ் வில் பி நார்மலைஸ்டு இந்த CBT. எப்படி நீங்கள் CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மார்க்ஸ் உங்களுக்கு அமையுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங். ஒன்ஸ் நீங்கள் ராங்கான ஆன்சர்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸ் தான். ஸோ ஒரு ராங்கான கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா அதாவது 1/3 of marks, அதாவது 0.75 marks, 1 mark கொஷினுக்கு நீங்கள் ராங் ஆன்சர் கொடுத்துருந்தீங்கன்னா 0.75 marks இதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வரும், 1/3 of mark. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவுமே எக்ஸாம் ஹால்குள்ளே அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிங்கனாலே தெரியும்.
இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் அப்படியே கீழே ரீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த பேஜஸ் டோட்டலாக வந்து 36 பேஜஸ் அளவுக்கு இருக்குது. நீங்கள் அதை அப்படியே கோ த்ரூ பண்ணுங்கள். இது வந்து ஆர்ஆர்பி வைஸ், ரயில்வே வைஸ் சம்மரி ஆஃப் வேக்கன்சிஸ், எவ்வளோ வந்து வேக்கன்சி இருக்குது ஸ்டேட் வைஸ் அப்படிங்கிறது தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாஸ் இருக்குது. நம்மளது வந்து சவுத் ஜோனல் வந்து சென்னை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சதர்ன் ரயில்வேஸ். இதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் 1550 வேக்கன்சி இருக்குது. அப்புறமா இந்த எஸ்சி கோட்டாவுக்கு 431, அப்புறம் எஸ்டிக்கு 332, ஓபிசிக்கு 666, டோட்டலாக வந்து 2979 வேக்கன்சி நம்ம சென்னை சதர்ன் ரயில்வேஸில் இருக்குது. ஸோ அப்போ நிறைய வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு இருக்கிறதுனால மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த போஸ்ட், இதெல்லாமே ஜென்ரல் தான், நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது வந்து உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரிஸ் எவ்வளோலாம் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இப்போ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நார்மல் ஏஜ் லிமிட் வந்தீங்கன்னா 18-31 இயர்ஸ். எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸில் வர கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, பிடபிள்யூடி, இந்த எல்லாத்துக்குமே இந்த ஏஜ் எவ்வளோ ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு இது கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ப்ளஸ் ஐடிஐ முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் ரெண்டு கேட்டகரியாக இருக்குது. 10th மட்டும் ஃபினிஷ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு டைப் ஆஃப் வேகன்சி இருக்குது, அதுவும் பின்னாடி நான் சொல்கிறேன். எக்ஸாம் ஃபீஸ் அப்ளை பண்ண எவ்வளோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் த ஃபீ கன்செஷன் கேட்டகரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 ஈச்க்கு எக்ஸாம் ஃபீஸ் வருது. அதே சமயம் எஸ்சி எஸ்டி இல்லை ஃபீமேல் பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 மட்டும்தான் எக்ஸாம் ஃபீஸை கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட் ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்னா இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு 12/3/2018 வரைக்கும் இருக்குது. அதே சமயம் நீங்கள் ஆஃப்லைன்லேயும் சலான் மூலியமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிங்கனாலும் போதும், அந்த டீட்டெயில்ஸ்க்காக தான் இது. நெக்ஸ்ட் இதை பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த அதாவது அந்த சிலபஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது என்ன எந்த மாதிரியான டெஸ்ட்டு என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்கிறது இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான், நம்ம அது ரிட்டன் டெஸ்ட் மாதிரி தான் எடுத்துக்க முடியும். இந்த டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 ஹவர்ஸ்க்கு நம்ம எழுத போகிறோம். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ்க்கு 1.5 ஹவர்ஸ் நம்ம எழுத போகிறோம். மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி இன் வேரியஸ் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுனா 40%, ஓபிசி 30%, எஸ்சினா 30%, எஸ்டினா 30%, இந்த மாதிரி அவங்க கேல்குலேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எலிஜிபிலிட்டிக்கு இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் டைப் அண்டு சிலபஸ், கொஷின்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும், அதாவது மல்டிபிள் சாய்ஸஸ் 4 ஆப்ஷன்ஸ்லேருந்து 1 சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், அதுதான் அப்ஜெக்டிவ் டைப்ஸ். அதுக்கப்புறம் இதில் என்ன சிலபஸ் வருது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ் தான் கேட்குறாங்க. இதில் என்னென்ன மேக்ஸில் சிலபஸ் கவர் ஆகுது அப்படின்னா நம்பர் சிஸ்டம், போர்ட் மேத்ஸ், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜஸ் அப்படி நிறைய இருக்குது. இதில் ஜியாமெட்ரி, அல்ஜிப்ரா, ட்ரைக்னோமெட்ரி, அதாவது எலிமெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக், ஸ்கொயர் ரூட், ஏஜ் கேல்குலேஷன்ஸ், கேலண்டர், கிளாக், பைப்ஸ் அண்ட் சிஸ்டன் எக்ஸட்ரா. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸும் இதில் நான் மேத்தமெட்டிக்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதுலேயும் நிறைய இருக்குது. அனாலஜிஸ் அல்ஃபபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரீஸ், கோடிங் அண்ட் டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், இது இல்லாமல் ஜென்ரலாக இருக்கிற சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் லெவல், அந்த ஸ்கூல் லெவல்லேருந்து தான் நம்ம கேட்க போகிறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்னாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து சயின்ஸ், டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ் அண்ட் எனி அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க எனி இம்பார்ட்டன்ஸ் அந்த சிலபஸையும் கவர் பண்ணுறாங்க. டோட்டலாக 4 வந்து சிலபஸில் வருது. மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 4லேருந்து தான் நமக்கு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் கேட்குறாங்க. டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், 1.5 ஹவர்ஸ். மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ்க்கு 100 மார்க்ஸ். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட், அதாவது
ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ஒன்ஸ் நம்ம இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடியை கிளியர் பண்ண உடனே அவங்க குவாலிஃபர் பண்ணுவாங்க. இதில் எப்படி குவாலிஃபர் பண்ணுவாங்கன்னா, வேகன்சி அளவுக்கு டபுள் ஆட் மடங்கு, அதாவது இப்போ வேகன்சி 1000 போஸ்ட் இருக்குன்னா 2000 மெம்பர்ஸை இந்த எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்காக குவாலிஃபர் பண்ணுவாங்க. அதாவது 2 times பெட்டர் தேன் த வேகன்சி, அந்த அளவில் தான் இதை நம்ம ரெஃபர் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் நீங்கள் வாங்குகிற மார்க்கை பொறுத்து தான் இது அமையுது. அதில் என்னென்னா, மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 35 kg வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணணும், ஃபீமேலுக்கு 20 kg வெயிட் லிஃப்ட் பண்ணணும். அந்த டைமிங், டியூரேஷன், என்னென்ன ரூல்ஸ்லாம் இது இங்கே இருக்குது, நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு எம்பேனலிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ். இது நீங்கள் சிபிடி அப்புறம் பிஇடி ரெண்டுமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து 3rd stage. இந்த அப்ளிகேஷனை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணும். அதுவும் த்ரூ வந்து இந்த ஆர்ஆர்பி சைட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணும், வேறு எந்த இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இது வந்து அந்த டீட்டெயில்ஸ், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு, இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இந்த ஸ்டெப்ஸ் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன், இதுவும் அதே தான், நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இல்லை பண்ண தெரியாதவங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன் மோர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சைட்டு நீங்கள் எந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாங்குவேஜ், ஒரு சிலர் தமிழில் எழுதலாமா இங்கிலீஷில் தான் எழுதணுமா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும், அதுக்கும் வந்து நீங்கள் வந்து லாங்குவேஜும் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை வந்து நம்மளது சதர்ன் ரயில்வேஸ், www.rrbchennai.government.in இந்த ஆப்ஷனில் தான் நம்ம பண்ண போகிற வெப்சைட் அட்ரஸ். லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, நீங்கள் எதுவும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இன் அடிஷன் டு ஹிந்தி, இங்கிலீஷ், உருது, எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்ரிவேஷன்ஸ் யூஸ்ட் இன் திஸ், நாங்கள் ஏற்கனவே அதில் சில அப்ரிவேஷன்ஸ்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்களே, பிஇடி சிபிடினா என்ன, அந்த டிசபிலிட்டிஸ்லாம் ஹெச்ஹெச்னா ஹியரிங் ஹேண்டிகேப்டு, இந்த மாதிரியான அப்ரிவேஷன்ஸ்க்கு என்ன டீட்டெயில்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஃபார்ம்ஸ், அதாவது நீங்கள் ப்ரையாரிட்டியில் எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி இது வரீங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஃபார்ம் மாடலுக்காக இது இருக்குது, இதை நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். இது வந்து போஸ்ட் பேராமீட்டர்ஸ், அதான் இந்த இவ்வளோ ஜாப்ஸ் தான் இதுலேருந்து 1 to 28 வெரைட்டி ஆஃப் வேகன்சி வந்து டோட்டலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு 23 வரைக்கும் என்ன இருக்குன்னா, 10th பாஸ் ப்ளஸ் நேஷனல் அப்ரசன்டேஷிப் சர்டிஃபிகேட், அதாவது என்ஏசி சர்டிஃபிகேட் ப்ளஸ் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இது எலிஜிபிள் தான். அதே சமயம் 10th பாஸ் ப்ளஸ் ஐடிஐ ஃப்ரம் என் எனி இன்ஸ்டிடியூஷன் ரெக்கக்னைஸ்டு பை என்சிவிடி எஸ்சிவிடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசிக்ஸில் நீங்கள் 10th ப்ளஸ் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைனாலும், நான் 10th பாஸ் பண்ணியிருக்கேன், என் என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் ஃபார் திஸ் 23 vacancies. இந்த 23 வேகன்சிஸில் நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அந்த டீட்டெயில்ஸ், அந்த ஒர்க் டீட்டெயில்ஸ் தான், ஹெல்பர் எலக்ட்ரிக்கல், ஏசி, ஜென்ரல் சர்வீஸ், பவர், ட்ரைனிங் லைட்ஸு, பார்த்திங்கன்னா ஹெல்பர், மெஷின் லிஃப்டிங் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே 23 வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கவங்க. அதுக்கப்புறம் 24, 25, 26, 27, 28 பார்த்தீங்க அப்படின்னா, 10th மட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னுக்கவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஐடிஐ ஃப்ரம் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐடிஐ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வெறும் நான் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருக்கேன் அப்படிங்கிறக்கு, இந்த மூணில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த 5 jobs 10th மட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன், ஒன்லி ஐடிஐ மட்டும் முடிச்சிருக்கேன், இல்லை நான் ஒன்லி என்ஏசி சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வேகன்சியை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல், வேகன்சி டேபிள் வந்து ஒரு ஒரு ரயில்வே அந்த கோட்டா வைஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ அகமதாபாத், அஜ்மீர் அப்படின்ட்டு நம்மளது பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு சதர்ன் ரயில்வேஸ்னால் சென்னை பேசிஸில் வரும். இதுதான் நம்ம எவ்வளோ வேகன்சி நம்ம அப்ளை பண்ணுற ஜாபில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நம்ம 28 ஜாப்ஸ்க்குள்ளே இவ்வளோ இருக்குது அப்படின்னா, இந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம வருவோமா அப்படிங்கிறதுக்காக இது. பார்த்தீங்கன்னா ஓவராலாக அன்ரிசர்வ்டில் 1550, ஏற்கனவே பார்த்து தான் 431. இது இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு போர்ட்டர், ஹேமருக்கு, ஸ்வீப்பர் கம் போர்ட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டிராஃபிக்கில் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்களா, அன்ரிசர்வ்டில் 88 இருக்குது, அதுக்கப்புறமா எஸ்சியில் 29, இந்த மாதிரி டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தான் நம்மளோட ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சமீபத்தில் வெளியிட்டிருக்கிற குரூப் டி பிரிவில் 63,000 காலி பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி புதுமையான வீடியோக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.